வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். அறிவித்தபடி நாளை பந்த் போராட்டம் நடைபெறும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையில் மது பாட்டில்களை விற்ற இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் கடைகளை திறக்க போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபியிடம் வணிகர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் வன்முறையை கட்டவித்துவிட நினைக்கும் அரசியல் கட்சியினரை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். 2014-15 ஆண்டிற்கான இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை அறிக்கையின் மீது துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக 3 நாட்கள் நடைபெறும் பொது கணக்கு குழுவின் கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். 2014-15 ஆண்டிற்கான இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை அறிக்கையின் மீது துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கான பொது கணக்கு குழுவின் கூட்டம் சட்டப்பேரவை செயலகத்தில் 4வது மாடியில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொது கணக்கு குழுவின் தலைவர் KSP ரமேஷ் மற்றும் அக்குழுவின் உறுப்பினர்களான 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஆனந்த், தணிக்கை துறையின் குழுவினர்கள் முன்னிலையில் தணிக்கை பத்திகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெறுகின்றன. இதில் உள்துறை, நிதித்துறை, தொழில்துறை, கல்வித்துறை, வணிக வரித்துறை, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, வருவாய்த்துறை, கலால் துறை, வேளாண் பொதுப்பணித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலர்களும் தலைவர்களும் கலந்து கொண்டு விளக்கம் அளிக்கின்றனர். மதிப்பெண்மிகு உறுப்பினர்களின் பரிசீலனைக்கு ஏற்பட்டு அதன் முடிவில் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய மருந்து உள்ளதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, சமீப காலமாக சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும், தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் 2 நபர்களுக்கு மட்டும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், நாள்தோறும் 1000 நபர்கள் வரை பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிய வகை கொரோனாவை கண்டறிய ஜினோம் வகை பரிசோதனை கூடம் நாளை முதல் செயல்படும் என்றார். மேலும் விழா காலம் அதிகளவு வருவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்திய அவர், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இதேபோல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். போதிய கொரோனா தடுப்பு மருந்துகள் கையிருப்பு உள்ளதாகவும், தற்போது கொரோனா மருத்துவமனையில் 145 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என்றார். 1248 கேஸ் தான் இந்தியாவில் இப்போ இருக்குது. நம்ம புதுவை மாநிலத்தில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 2 கேஸ் பாசிட்டிவ் ஆச்சு. அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சுமார் 1000 டெஸ்ட்டுக்கிட்ட நம்ம கொரோனா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துகிட்ருக்குது. லேப் வந்து அதாவது உருமாறின கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜீனோம் சீக்வன்சிங் லேப் நம்ம IGMC இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறாங்க. அதிலிருந்து நம்ம வந்து அந்த உருமாற தன்மையை கண்டு. புதுச்சேரியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினர் பாண்லே பால் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாண்லே பால் நிறுவனம் மூலம் பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்து மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி குர்மாம்பேட் பகுதியில் உள்ள பாண்லே பால் நிறுவனத்தை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர்கள் கூட்டமைப்பு மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹45 உயர்த்தி வழங்க வேண்டும். கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் வழங்குவது போல் லிட்டர் 1க்கு ₹5 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். 75% மானிய விலையில் தீவனத்திற்கான பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். பாண்லேவை தேசிய பால்வள வாரியத்துடன் இணைத்திட வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். நாங்கள் எல்லாம் ஆடு மாடு வழங்கிடு.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நாளை அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் கடைகளை திறக்க போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபியிடம் வணிகர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி அதிமுக எடப்பாடி அணி சார்பில் கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நாளை பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். மேலும் பந்த் போராட்டத்திற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமையில் புதுச்சேரி வணிகர் சங்கத்தினர் டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ள நிலையில் அவர்கள் பாதிக்கப்படும் வகையில் அதிமுக நடத்தும் பந்த் தேவையற்றது என்றும் நாளை கடைகளை திறக்க போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி மனு அளித்துள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். டூரிஸ்ட் டைமில் வந்து இந்த பந்து தேவையற்றது, அவசியமற்றது. மாநில அந்தஸ்து கேட்கறது நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். பட்டு நாங்கள் சொல்கிறது வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல் அப்போ தானே வேண்டாம்னு சொல்கிறோம். இது பொங்கலுக்கு அப்புறம் எப்போ சொன்னாலும் புதுச்சேரி வணிக கூட்டமைப்பு இந்த மாநில அந்தஸ்து கேட்கறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற உள்ள பந்த் போராட்டத்தை வேறொரு தேதிக்கு மாற்ற வேண்டும் என நேரு வீதி வணிகர் சங்கம் சார்பாக இசைக்கலைவன் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி நேரு வீதி வணிகர் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி முழு அடைப்பு போராட்ட அறிவிப்பு வணிகர்களின் வியாபாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்றும், புதுவைக்கு மாநில அந்தஸ்து தேவை என்பதில் மண்ணின் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் அரசியலில் உள்ள அனைவருக்கும் எவ்வித மாற்றுக்கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிகாரமின்றி பதவியில் இருப்பது மனமற்ற மலருக்கு ஒப்பாகும். மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரம் தேவை என்பது மிக மிக அவசியமானது. எல்லா துன்பப் பூட்டுகளுக்கும் ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் மிக எளிமையானது என்கிறார் அம்பேத்கர். அந்த அதிகாரத்தை நோக்கி மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கை மிக நியாயமானது என்றும், அதே நேரத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதற்காக நம் ஒருமித்த கருத்தை மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்கு புத்தாண்டு நெருக்கத்தில் வரும் 28ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த இருப்பது 2023 புத்தாண்டு வியாபாரத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வணிகர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் பொருளாதார சரிவையும் ஏற்படுத்தும். புத்தாண்டு எங்கு கொண்டாடலாம் என்று இணையதளத்தில் தேடப்பட்ட இடத்தில் புதுவை முதலாவதாக இருப்பது புதுவைக்கு கிடைத்த ஒரு நற்சான்றாகும். அதை மையப்படுத்தி வரும் புத்தாண்டின் போது கிட்டத்தட்ட 100,000+ மேலாக பிற மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வர இருக்கின்றனர். இந்த நேரத்தில் இந்த பந்த் போராட்டம் வருகின்ற சுற்றுலா பயணிகளையும், புதுச்சேரி கடற்கரை சாலையில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட நகராட்சி கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுவை கடற்கரை சாலையில் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2014 நகராட்சி கட்டிடம் இடிந்து விழுந்தது. நகராட்சி கட்டிடம் பழமை மாறாமல் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை மூலம் ₹14,83,00,000 மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் நடந்தது. பணிகள் அனைத்தும் முடிந்த நிலையில் கடந்த 2021 பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இருப்பினும் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்த நிலையில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேற்று மாலை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD 6முகம், KSP ரமேஷ் மற்றும் புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை அதிகாரிகள் மோகன்குமார், ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நகராட்சி கட்டிடம் அடுத்த மாதம் ஜனவரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக நடைபெற்ற ரத யாத்திரையில் சிவனடியார்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் எதிர்வரும் 27/12/2022 அன்று முதல் 31/12/2022 வரை தர்ம பிரச்சார விழிப்புணர்வு ரத யாத்திரை நடைபெற உள்ளது. புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. யாத்திரையானது அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முருகன் சிலையுடன் கந்தசஷ்டி கவச பாராயணம் உள்ளிட்ட ஆன்மீக பாடல்களுடன் பக்தி, ஆன்மீகம், திருக்கோவில்கள் யாத்திரைகள், விரத முறைகள் ஆகியவை பற்றிய விளக்கங்கள் பிரச்சாரங்கள் செய்யப்படும். சன்னியாசிகள் சிவனடியார்கள் ஆசியளிக்க உள்ளார்கள். இதன் துவக்க நிகழ்ச்சி ஈஸ்வரன் கோவில் அருகில் நடைபெற்றது.
வட தமிழ்நாடு சமுதாய நல்லிணக்க பிரிவு பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளருமான திரு வேல்முருகன் அவர்கள் ரத யாத்திரையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி தலைவர் ரவிக்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் இளங்கோ அவர்கள், சிவனடியார்கள் திருக்கூட்டம், சிவதிரு ஆறுமுகம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செயலாளர் ரவிவர்மன், இணை செயலாளர் தினகரன், பொருளாளர் கோவிந்தன், பஜ்ரங் தள பொறுப்பாளர் சதீஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, ECR சாலையில் 5 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய 3 விழா நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, ECR சாலையில் 5 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய 3 விழா நடைபெற்றது. கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சர் பாஷா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் முகமது வக்கீல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பொருளாளர் கமால் ஹாசன், உயர்மட்ட குழு நிர்வாகி குமார், துணைத் தலைவர் ஹலில் பாய் ஆகியோர் வரவேற்றனர். உயர்மட்ட குழு தலைவர்கள் முகமது ஃபாரூக், ஹஸ்ரப் சேட், முகமது அலி, முகமது இஸ்மாயில், ரவிராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் கலந்து கொண்டு பேசினார். புதுச்சேரி நலவழித்துறை, லாஸ்பேட்டை சுகாதார நலவழி மையம் மற்றும் ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளியில் இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு பேரணி லாஸ்பேட்டையில் உள்ள கரோடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை, லாஸ்பேட்டை சுகாதார நலவழி மையம் மற்றும் ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளி இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு பேரணி லாஸ்பேட்டையில் உள்ள கரோடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமுக்கு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் டாக்டர் நளினி தலைமையேற்று தொடங்கி வைத்தார்கள். முதலாவதாக டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசித்து துவக்கி வைத்து உரையாற்றினார்கள். துணை சுகாதார மையத்தின் மருத்துவ அதிகாரி சிந்து முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியை சுகாதார ஆய்வாளர் பழனிராஜா, சுகாதார உதவியாளர்கள் பழனிசெல்வம், மதியழகன், காயத்ரி, கமலா கலந்து கொண்டனர். பின்பு அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளரை வைத்து அப்புறப்படுத்தினர். மற்றும் பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு கைப்பிரதியை அளித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார உதவியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு அதிக விலையில் விற்க மது பாட்டில்களை 2 அட்டை பெட்டிகளில் வைத்திருந்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் மேற்பார்வையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின்படி உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் தலைமை காவலர் சிவசுப்பிரமணியன் ஆகிய இருவரும் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் மேற்கொண்டனர். அப்பொழுது அய்யனார் கோவில் தெருவில் சந்தேகிக்கும்படி 2 அட்டை பெட்டியுடன் நின்றிருந்த 2 நபரை பிடித்து விசாரணை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் வைத்திருந்த அட்டை பெட்டியில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் திருப்பத்தூரை சேர்ந்த சதீஷ், தர்மபுரியை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக விலைக்கு விற்பதற்காக நெப்போலியன் 750 ml 18 கிரீன் நெப்போலியன் 6 என மொத்தம் 24 மது பாட்டில்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் காமராஜர் சாலையில் உள்ள வணிக நிறுவனங்களில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மாநில அந்தஸ்து வழங்க கோரி அதிமுக சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று காமராஜர் சாலையில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அழைப்பு விடுத்து நோட்டீஸ் வழங்கினார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பாதிக்கும் வகையில் பந்த் போராட்டம் மூலம் புதுச்சேரியில் வன்முறையை கட்டவிழ்த்துவிட நினைக்கும் அரசியல் கட்சியினரை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என காவல்துறையினரை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் ஆகியோர் இன்று காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை டிஜிபி மனோஜ்குமார் லால் மற்றும் ஐஜி சந்திரன் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, அமைதி பூங்காவாக திகழும் புதுச்சேரி மாநிலத்தில், அதுவும் புத்தாண்டு நெருங்கும் நேரத்தில், பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் பாதிக்கும் வகையில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக ஒரு அரசியல் கட்சி அறிவி வெளியிட்டுள்ளது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஒரு பிரிவினர் மட்டும் தன் சுயநலத்திற்காக இது போன்ற பந்த் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதைக் கண்டு மக்கள் முகம் சுளிக்கின்றனர். பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணியரை பாதிக்கும் இந்த முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் மற்றும் வியாபார சங்கங்கள் எல்லாம் கோரிக்கை விடுத்தும் திட்டமிட்டபடி பந்த் போராட்டம் நடத்துவோம் என அந்த கட்சி அறைகூவல் விடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது. பந்த் போராட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரவு அளிக்கவில்லை. வணிகர்கள் கூட்டமைப்பும் அதே நிலையை எடுத்துள்ளது. இதனால் நாளை வழக்கம் போல் வணிக நிறுவனங்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையிலும் வணிக நிறுவனங்களுக்கு இடையூறு ஏற்படாத நிலையிலும் காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை மீறி பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்பவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வர்த்தக சபையில் வர்த்தக சங்க தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பந்த் போராட்டத்திற்கு ஆதரவில்லை என்ற நிலையும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வழக்கம் போல் வணிக நிறுவனங்கள் செயல்படும் என்ற வணிகர்கள் கூட்டமைப்பு எடுத்திருக்கும் முடிவிற்கு திமுக ஆதரவளி தெரிவித்தார்.
புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நலசங்க வீரர்களுக்கான கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நலசங்க வீரர்களுக்கான ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கப்பட்டது. தொடக்க விழா சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், முன்னாள் தலைவர்கள், கௌரவ தலைவர்கள் கலந்து கொண்டு முதல் ஆட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் வரதன் தலைமையிலான சோனி அணியும் பேபி சுரேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணியும் விளையாடினார்கள். இதில் வரதன் தலைமையிலான சோனி அணி 50 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். நாக்அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு புகைப்பட கலைஞர்களுக்கான குடும்ப விழாவில் பரிசு வழங்கப்படும் என்று கிரிக்கெட் நிர்வாக குழு தெரிவித்தனர். அறிவித்தபடி நாளை பந்த் போராட்டம் நடைபெறும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி அதிமுக சார்பில் 28ஆம் தேதி முழு கடையடைப்பு பந்த் போராட்டம் நடைபெறும் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் இந்த பந்த் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வணிகர் சங்கங்கள், வணிக சபை, வியாபாரிகள் கூட்டமைப்பு, பொதுநல அமைப்புகள் என பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தை ஒத்திவைக்குமாறு அன்பழகனுக்கு வேண்டுகோள் வைத்தனர். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்தபடி நாளை முழு பந்த் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் உடைக்கப்பட்டதை உடனடியாக சரி செய்து கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அதிகாரிகளுக்கு உத்தரவு விடுத்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் ரோடு, குண்டுசாலை ரோடு ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களுக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பினை சீர் செய்து தருமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்தார். மேலும் கழிவுநீர் வாய்க்காலினை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவரவர்கள் இடத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்றால் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் மாதம் ஒருமுறை ஆய்வு செய்து அடைப்பு ஏற்படாதவாறு ஊழியர்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசுகையில், பொதுமக்களுக்காக 24 மணி நேரமும் மக்கள் பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஆனந்தன், கர்ம வீரர் காமராஜர், அனைத்து வியாபாரிகள் நலசங்க தலைவர் வாசு உட்பட ஏராளமான பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞர் அணி பொருளாளர் முருகன் என்கிற பெருமாளின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞர் அணி பொருளாளர் முருகன் என்கிற பெருமாளின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலயத்திற்கு வந்த சபாநாயகருக்கு பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழு துணைத் தலைவர் தனுஷு, பாஜக நிர்வாகிகள் SVS குமரன், அருள்ராஜ், முரளி, இளஞ்செழியன், தங்கதுரை, ஐயனார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர் காத்தவராயன் மற்றும் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாருங்க பாருங்க.
ஊசுடு சட்டமன்ற தொகுதி அரசூர் பகுதியில் 2023 தினசரி நாட்காட்டியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதி அரசூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் 2023 தினசரி நாட்காட்டியை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஊசுடு தொகுதி முழுவதும் பகுதி பகுதியாக தினசரி நாட்காட்டி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் தியாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் கலையரசன், இளவரசன், கூடப்பாக்கம் கிளை தலைவர் முரளி, அன்பு, ராஜா, செல்வம் என்கின்ற செந்தில், பாலு, உத்திரன், சுதாகர், அபிஷேக், தனுஷ், ஊர் பெரியோர்கள், கிருஷ்ணமூர்த்தி, மணிமாறன், மகளிர் அணியினர், அணி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவித்தபடி நாளை பந்த் போராட்டம் நடைபெறும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையில் மது பாட்டில்களை விற்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் கடைகளை திறக்க போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபியிடம் வணிகர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் வன்முறையை கட்டவித்துவிட நினைக்கும் அரசியல் கட்சியினரை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.